சிலை கடத்தல் தடுப்பு பிரிவு ஐஜி பொன்மாணிக்கவேல் தலைமையிலான குழுவின் விசாரணை வேகம் எடுத்திருக்கிறது. விசாரணை வளையத்திற்குள் அடுத்து சிக்கப்போவது யார்? அறநிலையத்துறை கூடுதல் ஆணையர் கவிதாவின் கைது சிலை கடத்தல் வழக்கு விசாரணையை புரட்டி போட்டது. சிலை கடத்தல் வழக்குகளை சிபிஐக்கு மாற்றுவதாக அரசு ஆணை பிறப்பித்ததும் அந்த ஆணையை சென்னை உயர்நீதிமன்றம் தடை செய்ததும் இன்னும் பரபரப்பை கூட்டியது. தொழிலதிபர் வேணு சீனிவாசன் முன்ஜாமீன் மனு தாக்கல் செய்தது அடுத்த திருப்புமாக்கு மாறியது. அவரை அடுத்த 6 வாரங்களுக்கு கைது செய்ய மாட்டோம் என்று சிலை கடத்தல் தடுப்பு பிரிவு நீதிமன்றத்தில் கூறியுள்ளது. ஆனால் விசாரணை விஸ்வரூபம் எடுத்துள்ளது. தமிழகம் முழுவதும் நடக்கும் சிலை கடத்தல் வழக்கு விசாரணை வளையத்தில் சிக்கியுள்ளவர்கள் யார் யார்? ஸ்ரீரங்கம் ரங்கநாத சுவாமிகள் கோவிலில் நடைபெற்ற முறைகேடுகளில் அறங்காவலர்கள் குழு தலைவராக இருக்கும் வேணு சீனிவாசனின் தொடர்பு குறித்து விசாரணை நடந்து வருகிறது. தொழிலதிபர் வேணு சீனிவாசனுக்கு உதவியாக அறங்காவலர்கள் குழுவில் முக்கிய பொறுப்பில் இருந்து வரும் கே என் சீனிவாசனின் பங்கு குறித்து விசாரணை நடப்பதாக சிலை கடத்தல் தடுப்பு பிரிவு போலீசார் கூறியுள்ளனர். தற்போது பதியப்பட்டுள்ள வழக்கில் இணை ஆணையர் ஜெயராமன் பெயர் விசாரணை வளையத்தில் உள்ளது என்று அதிகாரிகள் கூறியுள்ளனர். அதேபோல அறங்காவலராக இருக்கும் எஸ்பி ரங்காச்சாரியின் தொடர்பு குறித்து ஆவணங்களை ஆராய்ந்து வருவதாக காவல்துறையினர் தகவல் தெரிவிக்கின்றனர். அறங்காவலர் குழுவில் உள்ள கவிதா, ஜெகதீசன், கஸ்தூரி ஆகியோர்களின் பெயர் விசாரணை நடத்தும் அதிகாரிகளின் பட்டியலில் உள்ளது. இந்து சமய அறநிலைத்துறை சார்பில் முழு சுதந்திரத்துடன் செயல்பட்ட புகைப்பட கலைஞர் இளங்கோவனின் பெயரும் பட்டியலில் உள்ளது. அதேபோல மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கோவிலில் நடைபெற்ற முறைகேடுகள் தொடர்பாக வேணு சீனிவாசன், அறநிலையத்துறை கூடுதல் ஆணையராக இருக்கும் திருமகள் உள்ளிட்டவர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. மேலும் கபாலீஸ்வரர் கோவில் அறங்காவல் குழுவில் இருந்தவர்களின் பெயர்களை சிலை கடத்தல் தடுப்பு பிரிவு போலீசார் சேகரித்து வருகிறார்கள். அறநிலைத்துறை தலைமை பொறுப்பில் இருக்கும் ஜெயாவிடம் விசாரணை மேற்கொள்ளவும் சிலை கடத்தல் தடுப்பு பிரிவு போலீசார் திட்டமிட்டுள்ளனர். அதேபோல முன்னாள் ஆணையர் தனபாலிடம் விசாரணை நடந்து வரும் நிலையில் இன்னொரு முன்னாள் ஆணையர் வீர சண்முகம் அணியின் தொடர்பு குறித்தும் விசாரணை நடத்தப்போவதாக சிலை கடத்தல் தடுப்பு பிரிவு போலீசார் கூறியுள்ளனர். ஸ்ரீரங்கம் ரங்கநாத சுவாமிகள் கோவிலின் தொன்மையான கதவுகள், கோபுர கலசங்கள் காணவில்லை என்பது குறித்து விசாரணை நடந்து வருகிறது. அதேபோல கபாலீஸ்வரர் கோவிலில் புன்னை மரத்தடியில் இருந்த பழைய மயில் சிலையை அகற்றிவிட்டு புதிய சிலை வைத்த விவகாரம் குறித்தும் விசாரணை நடக்கிறது. புகார் கொடுத்தவர்கள் சம்பவத்தின் போது உடன் இருந்தவர்களிடம் வாக்குமூலம் பதிவு செய்யும் பணி நடந்து வருகிறது. இன்னும் சில நாட்களில் சம்பந்தப்பட்டவர்களிடம் விசாரணை நடத்தப்படும் என்று சிலை கடத்தல் தடுப்பு பிரிவு போலீசார் கூறியுள்ளனர். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரத்தில் மனநலம் பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு பாலியல் தொல்லை கொடுத்ததாக தொண்டு நிறுவன நிர்வாகி மீது புகார் எழுந்திருக்கிறது. என்ன நடந்தது? மனநலம் பாதிக்கப்பட்ட இந்த இளம் பெண்ணுக்கு தொண்டு நிறுவன நிர்வாகி பாலியல் தொல்லை கொடுத்துள்ளார் எனவும் பல்வேறு சித்திரவதைகளை செய்துள்ளார் எனவும் இவரது தந்தை மாவட்ட ஆட்சியரிடம் புகார் அளித்துள்ளார். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரத்தில் பிரேமானந்த் மற்றும் அவரது மனைவி ஜான்சி இருவரும் சேர்ந்து அனைக்கும் கரங்கள் என்ற பெயரில் மன வளர்ச்சி குன்றிய குழந்தைகளுக்கான தொண்டு நிறுவனம் நடத்தி வருகின்றனர். பிரேமானந்த் நாமக்கல் அரசு மருத்துவமனையில் அலுவலராகவும் ஜான்சி அரசு பள்ளி ஆசிரியராகவும் பணிபுரிந்து வருகின்றனர். எருமப்பட்டி தேவராயபுரத்தைச் சேர்ந்த பழனிசாமி என்பவர் தனது மனநலம் பாதிக்கப்பட்ட 25 வயது மகளை
கடந்த ஆண்டு நவம்பர் மாதம் இந்த தொண்டு நிறுவனத்தில் சேர்த்துள்ளார். இந்த நிலையில் ராசிபுரம் பேருந்து நிலையத்தில் அரைகுறை ஆடைகளுடன் தனது மகள் பிச்சை எடுத்துக் கொண்டிருப்பதை பார்த்த பழனிசாமி அதிர்ச்சியில் ஆழ்ந்துள்ளார். மகளை மீட்டு வீட்டில் சேர்த்த அவர் தொண்டு நிறுவனத்தின் மீது மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் July 7 புகார் அளித்துள்ளார். தொண்டு நிறுவனத்தில் தனது மகளுக்கு நேர்ந்த கொடுமைகளை பார்த்து கண்ணீர் வடிக்கிறார் பழனிசாமி. இடத்துல வந்து ட்ரெஸ் இல்லாமல் சூப்பர் அந்த இவர் அந்த ஹோமில் வந்து கொஞ்சம் கூட ஒரு பாதுகாப்பாக இல்லைங்க. அந்த பொண்ணை வந்து துணிமணி எப்படி போகுது என்னமா பண்ணுது என்னங்கிறதே தெரியாமல் மொட்டை அடித்து அதை பார்க்கும்போது எனக்கு பெத்த உனக்கு எப்படி சார் இருக்கும் அந்த மாதிரி ஒரு கண்டிஷனில் பார்த்துட்டு அழுதுட்டு கூட வந்துட்டேன். ஒரு நாள் கேட்கும்போது கூட நீ இப்படியெல்லாம் பேசுகிறவங்க இந்த மாதிரி 8000 எனக்கு பணம் கொடுக்குறேன், 1000 கொடுக்குறேன், 2000 கொடுக்குறேன், நீ பெரிய மாதிரி நான் 3 இது வச்சுட்டு ஓட்டிகிட்டு இருக்கிறேன், எனக்கு தெரியாது உனக்கு என்ன நீ வந்து இதை நடத்துறியா அப்படிங்கிற மாதிரியெல்லாம் பேசிட்டா அப்படிங்க ரெண்டு அப்படி பேசுகிறா கூட நான் அப்படியெல்லாம் நான் வரலைங்க, நான் எல்லாத்துக்கும் நான் சின்ன வந்தேன், நான் வேலைக்காரன் கூலி வேலை செய்கிறவன், என் பொண்ணை பார்க்கணுங்கிறதுக்காக வந்தேன் அப்படின்லாம் சொல்லிட்டு வந்தேன் சார். அப்படி இருந்தும் கூட இந்த பொண்ணு இருக்கிறத பார்க்க போக எனக்கு கஷ்டமாக இருந்துச்சுங்க. அப்படி இருந்து நான் அடுத்த மாதம் நீங்கள் சொல்லிக்கிட்டே இருந்தார், ஆனால் நான் கூப்பிடுன்னு போகலைங்க. பொண்ணு அங்கே இருக்கட்டும், கொஞ்சாதையும் பார்க்கணும், மனைவியும் பார்க்கணும், பிள்ளையும் பார்க்கணுங்கிற ஒரு வேதனையில் இருந்தேன் சார். ஆனால் இந்த பொண்ணு வந்து நைட்டு இருக்க முடியாத சூழ்நிலையில் இத்தனை அது தேட்டு எனக்கு தெரியாது, ஆனால் வந்துச்சுங்க. பழனிசாமியின் புகாரை அடுத்து வருவாய்த்துறையினர் போலீசார் பழனிசாமியிடம் விசாரணை நடத்தியுள்ளனர். இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்கிறார் பழனிசாமி. திருச்சி மாவட்டம் முசிறியைச் சேர்ந்த சரோஜா என்பவரும் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் புகார் அளித்துள்ளார். தனது மனநலம் குன்றிய மகனை விடுதியில் சேர்ப்பதற்காக மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் நல அலுவலர் சுப்பிரமணியத்திடம் மனு அளித்துள்ளார் சரோஜா. அப்போது அவர் தனது ஆசைக்கு இணங்கும்படி கூறியதாகவும் அலுவலகத்திலேயே தன்னிடம் அத்துமீறி நடந்து கொண்டதாகவும் புகார் அளித்துள்ளார். சரோஜாவின் புகாரை அடுத்து சுப்பிரமணியம் இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளார். அதே நேரம் தனது மகனை அணைக்கும் கரங்கள் தொண்டு நிறுவனத்தில் சேர்த்துள்ளார் சரோஜா. எனினும் தனக்கு தொடர்ந்து மிரட்டல்கள் வருவதாக கூறுகிறார். நான் மாத்திரை கொடுக்க வரும்போது நான் மனசார அந்த பொண்ணை பார்த்தேன், மேலே ட்ரெஸ் இல்லாமல் நெஞ்சு பார்க்கும்போது 4 ஆம்பளைங்க பக்கம் வந்துட்டாங்க பார்க்க, அந்த இதை காப்பிட்டத்தை பார்க்க வரும்போது எனக்கு ரொம்ப மனசு சங்கட்டமாயிட்டு மனசு சங்கட்டமாகும்போது நானும் ஒரு பொண்ணு தானே பாகம் இல்லைன்னு என் மிந்தான சிலையை எடுத்து அந்த பொண்ணை போற்றி அணைச்சி கொண்டு உள்ளு கூட்டுக்கணும் சண்டை போட்டுட்டு வெளியில் வரும்போது ஏன்னாம்மா நீ பெரிய இதா எங்களுக்கு தெரியாது உனக்கு தெரியுதா அப்படின்னு சொல்லி என்னையும் அவங்க மிரட்டுறாங்க. மிரட்டிக்கணும் நீ இப்படியெல்லாம் பண்ணினேன்னா உன் பையனை கூட்டிகிட்டு போ அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த பொண்ணை இப்படியெல்லாம் தொல்லை பண்ணினதுனால அந்த பொண்ணை கேவலமாக நடத்துனதுனால அந்த பொண்ணு தப்பிச்சு வெளியில் வந்து ட்ரெஸ் இல்லாமல் மானத்தை மூடிக்கின்னு பக்கத்தில் இருக்க அக்கப்பக்கம் இருக்கவங்க ட்ரெஸ்ஸை கொடுத்து கட்டிகிட்டு போய் ஊருக்குள்ளே பிச்சை எடுத்து தாய் தாப்பனை பார்த்து அந்த பொண்ணு போய் சேர்ந்துருக்குங்க. அந்த பொண்ணுக்கு நல்லது நடக்கணும்னு ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தா கிளகிட்டு மாநாட்சி இவருக்கு வந்து எந்த ஒரு கம்ப்ளைண்ட்டும் எடுத்து நின்று வச்சு எதுவும் பேசவும் கிடையாது, எதுவும் கொடுக்கவும் கிடையாது. இந்த புகார்கள் குறித்து அணைக்கும் கரங்கள் தொண்டு நிறுவன நிர்வாகி ஜான்சியிடம் கேட்டபோது அவர் மறுப்பு தெரிவித்தார். இது தப்பு தவறு நடக்கிறதுக்கும் இடமில்லை, இது வந்து எல்லாருமே அறிஞ்ச விஷயம், அதனால வந்து இதுக்கு எங்களுக்கு சம்மந்தம் இல்லை, அப்படிப்பட்ட புகார் நடக்கக்கூடிய வாய்ப்புகளும் கிடையாது, ஏன்னா எல்லாமே பெண்கள் தான் இங்க வேலை செய்யறாங்க, ஆனா இதுக்கு எங்களுக்கு சம்மந்தம் இல்லை. பழனிசாமி மற்றும் சரோஜா இருவரின் புகார் மீதும் உரிய விசாரணைக்கு பிறகு நடவடிக்கை எடுக்கப்படும் என மாவட்ட நிர்வாகம் கூறியுள்ளது. நீதியை எதிர்பார்த்து பாதிக்கப்பட்டவர்கள் காத்து கொண்டிருக்கிறார்கள். இந்த செய்தி மட்டுமின்றி இன்னும் பல்வேறு முக்கிய குற்ற செய்திகளின் உண்மையான பின்னணியோடு உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். அதுவரை விடைபெறுவது மகாலிங்கம் பொன்னுசாமி.